ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, ரொம்ப சத்தான ஹெல்த்தியான முருங்கை கீரை பொரியல் செய்ய போகிறோம். இதில் அயன் ரொம்ப இருக்கிறதுனால இந்த மாதிரி கோவிட் பீரியடில் நம்ம வந்து இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க இந்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த காம்பை வந்து தூக்கி தூர போட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா அலசிடுங்க. நல்லா முருங்கைக்கீரையை அலசி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் தாளிப்புக்கு சீரகம், கடுகு, நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கிட்டாங்களும் போட்டுக்கலாம். இப்போ அலசி முருங்கைக்கீரையை அந்த தாளிப்பில் போட்டுருவோம். நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி போல் தான் மொத்தமாக முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் இது வந்து தண்ணி தெளித்து தெளித்து தான், எங்கள் உள்ளோட ஆயா அம்மா எல்லாரும் இப்படி தான் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி விட்டு இதை வந்து மூடி போட்டு வேக விடுவேன். கொஞ்சம் அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. முருங்கைக்கீரை பொரியல் வந்து முழுக்க முழுக்க சிம்மில் வச்சு தான் சமைக்கணும். ஹை ஸ்பீடு வச்சு சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக கருகி போயிடும். தேவையான மசாலா வந்து இப்போ வந்து அரைச்சிருவோம். அதுக்கு வந்து ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் நான், அதாவது புழுங்கல் அரிசி. ஒரு மூணு ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா மீந்துதுன்னா கூட ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றரை வரமிளகா போட்டிருக்கேன், விதையை எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் நாலு பல்லு பூண்டு, தோல் உரிக்காம தான் போட்டிருக்கேன். இதையெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துருவோம், அதாவது ஃப்ரை பண்ணிடுவோம். ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சைடில் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நம்ம முருங்கைக்கீரையை கவனிச்சே ஆகணும், இல்லைன்னா கருகி போயிடும். நம்ம சைட்லேயே இந்த மசாலா வறுத்துட்ருந்தோம் இல்லையா, ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, இதை வந்து இப்போ பார்ப்போம். இது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ வந்து இதை ஆற வச்சிடுவோம். இப்போ பக்கத்தில் இருக்க முருங்கைக்கீரை பொரியலும் நல்லா குக் ஆகிடுச்சு, அதாவது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சூப்பராக வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு பவுடராக தான் நம்ம அரைக்க போகிறோம். ஆறுன இந்த பொரியரிசியும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நம்ம குறை குறைன்னு அரைச்சி எடுத்துடலாம். இப்போது அரைச்சி எடுத்த இந்த பொடியை என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது முருங்கைக்கீரை ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா, இதில் வந்து நான் வந்து ரெண்டு காய்ப்பிடி முருங்கைக்கீரைக்கு மூணு ஸ்பூன் போல் இதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கூட வந்து காஞ்ச மிளகாவை நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா விதையோடு யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம். இதை வந்து இப்போ மிக்ஸி ஜார் எக்ஸ்ட்ரா மீந்ததை நான் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிப்பேன். எப்படியும் நான் வாரத்துக்கு கண்டிப்பாக ரெண்டு நாள் வந்து இந்த முருங்கைக்கீரை பொரியலை சமைச்சி சாப்பிட்ருவோம். ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியான இந்த முருங்கைக்கீரை, அதனால தான் நாங்கள் இப்படி சாப்பிட்ருவோம். ஆக்சுவலாக ஆடி மாதத்துக்கு எங்கள் ஆயா இப்படி தான் கூழ் காய்ச்சி ஊற்றுவோம் இல்லையா, அப்போ வந்து இப்படி தான் இந்த மாதிரி தான் இந்த பொரியல் செய்வாங்க. ஸோ அம்மா வந்து எனக்கு இந்த மாதிரி டைப்பில் இந்த பொரியல் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி முருங்கைக்கீரை பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.